குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் காளான் வளர்ப்பு முறைகளை பார்த்தோம். இப்போ இந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பு அந்த முறையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். தேனீக்களை உலகிற்கு உறுதுணை செய்யும் தேவதைகள் என வேளாண் பெருமக்கள் போற்றுகின்றனர். யார் போற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வேளாண்மை செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்களை வந்து பார்த்திங்கன்னா உலகிற்கு உறுதுணை செய்யக்கூடிய தேவதைகள்னு சொல்லி கூப்பிட்றான். எதுக்காகன்னு பார்த்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது தேன் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியிலேருந்து மற்றொரு செடிக்கு போகும், சரிங்களா? ஒரு செடியிலேருந்து மற்றொரு செடிக்கு தேனை உறிஞ்சிக்கும், அந்த செடியில் கூட மகரந்தார காலனுடைய கால் பகுதியில் ஒட்டிக்கும், மறுபடியும் என்ன பண்ணும் இன்னொரு மற்றொரு செடியில் போய் தேனை உரியும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூள்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா விழுகும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியும் மாற்றி மாற்றி போய் தேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மகரந்தால் அதில் விழுவோம், அதில் இருக்கக்கூடிய மகரந்தால் மற்றொரு செடியில் விழுவோம். இப்படி வந்து மாற்றி மாற்றி விழுகும்போது பார்த்திங்கன்னா தரமான விதைகள் கிடைக்கும், அதிக மகசூல் கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விவசாய பெருமக்கள் உழவர் பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா குலவிற்கு உறுதுணை பண்ணக்கூடிய தேவதைகள்னு சொல்லி நம்ம தேனீக்களை சொல்கிறாங்க, ஓகேங்களா? பாருங்கள் எதனால் பாருங்கள், அயல் மகரந்த சேர்க்கையால் மகரந்த முளைப்பு கருவுறுதல் விதம் பல உற்பத்தி பழத்தினுடைய தரம் விதை உற்பத்தி விதையினுடைய தரம் விதைகளில் உள்ள எண்ணெய் அளவு மகசூல் ஆகியவற்றை மேம்படுகின்றன. இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதனால வந்துச்சுன்னா மகரந்தத்தால் முளைப்பு அந்த வீரியமான முளைப்பு முளைக்கும். அதே மாதிரி இப்போ தான் கருவுதல் வந்து நன்றாக நடைபெறும். விதையினுடைய தரம் விதையினுடைய அளவு விதையினுடைய அதோட முதிர்ச்சி அதே மாதிரி பார்த்தா எண்ணெயினுடைய அளவு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிப்பதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம உழவருக்கு உறுதுணை பண்ணக்கூடிய தேவதைகள்னு சொல்லி நம்ம தேனீயை நம்ம கூப்பிடுறோம். தேனீ வளர்ப்பிற்கு நிலம் தனியாக தேவையில்லை என்பதால் பாருங்கள் தேனீ வளர்ப்பிற்கு நிலம் தனியாக தேவையில்லை என்பதால் நிலத்திற்கு போட்டியிடுவதில்லை. தேனீ வளர்ப்பதாக கிடைக்கும் தேன் மகரந்தம் மற்றும் தேன் மிளகு போன்ற பொருட்கள் வந்துன்னா கூடுதல் வருவாய் ஈட்டவும் கிராமப்புற வேலை வாய்ப்பிற்கும் விளைவிக்கின்றது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனீ வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நிலத்துக்கு இதுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலம் போய் நிலத்திற்கு வந்து நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஓரமாக வச்சுட்டாவே போதும், தேனீ வளர்ப்பு அந்த பெட்டியை வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பகுதியில் வச்சுட்டாவே போதும். இதுக்குன்னு சொல்லி நம்ம பெரிய வயல் பரப்பையோ அது நிலப்பரப்பை நம்ம தேடக்கூடிய அவசியம் நமக்கு கிடைக்கிறதில்ல. மூன்றாவது பார்த்திங்கன்னா இதை தேனீக்கள் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தேன் கிடைக்கிது, மகரந்தம் கிடைக்கிது, தேன் மெழுகு அந்த மரகு மெழுகு வந்தது பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வருவாய் ஈட்டதுனால கிராமப்புறத்தில் வந்து கிராமப்புற பெண்கள் வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு உபத்தொழிலாக இந்த தேனீ வளர்ப்பை நம்ம கருதுகிறோம். இந்த தேனிலேருந்து பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்புனால வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிடைக்கிது. ஒன்று அயல் மகரந்த சேர்க்கை, அந்த அயல்ந்த மகரந்த சேர்க்கை மூலம் பார்த்திங்கன்னா விவசாய பெருமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பெறுகுது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தேன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமானதாக கிடைக்குது, அது உடல் உபாதைகள் அல்லது செரிமான தூண்டக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புற இளைஞர்களுக்கும் மகளிர்களும் பார்த்திங்கன்னா ஒரு சுய தொழிலாக கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக கொடுக்கக்கூடிய தொழிலாக இருந்த தேனீ வளர்ப்பு கருதுறாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள் தேனீக்களுடைய இனங்கள். தேனீக்களுடைய இனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து இனங்கள் இருக்குது. இந்தியாவில் ஐந்து இனங்களைச் சேர்ந்த தேனீக்கள் வந்து காணப்படுகின்றன. அதில் வந்து பார்த்திங்கன்னா ராட்சச தேனி என்கிற மலைத்தேனி ஏபிஸ் டார்ஷேட்டா, ஏபிஸ் டார்ஷேட்டான்னு சொல்லக்கூடிய ராட்சச மலைத்தேனிகள். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மலைகள் பெரிய பெரிய மரங்களில் இருக்கும், தென்னை மரத்தினுடைய தென்னை மரத்தில் காணப்படும், அல்லது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகளுடைய அந்த வராண்ட ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது காணப்படக்கூடிய இந்த ராட்சச பாய்த்தேனி. அதில் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஸ் டார்ஷேட்டா, ஏபிஸ் டார்ஷேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொம்புத்தேனின்னு சொல்லக்கூடிய சிறுதேனி ஏபிஸ் ஃப்ளோரியா, ஏபிஸ் ஃப்ளோரியான்னு சொல்லக்கூடிய அந்த கொம்புத்தேனி சிறிய மரங்கள் இருக்குது பார்த்திங்களா, சிறிய மரத்தினுடைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு அரடி அகலத்துக்கு இருக்கக்கூடியதான் இந்த கொம்புத்தேனி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்திய தேனின்னு சொல்லக்கூடிய ஏபிஸ் செரனா இண்டிகா, ஏபிஸ் செரனா இண்டிகான்னு சொல்லக்கூடிய இந்த இனம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேனீ வளர்ப்பதற்கு சிறந்த ஒரு இனமாக கருதப்படுகின்றது. மற்ற தேனி வந்து பார்த்திங்கன்னா இது என்ன தான் வளர்த்தினாலும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட்டை விட்டு வெளியே போயிடும், குடும்பத்தோடு ஷிஃப்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேன் அதிக லாபம் கிடைக்காது. ஆனால் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு நம்மளுடைய கண்ட்ரோலில் வளரக்கூடிய இந்த தேனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏபி சரணா இண்டிகான்னு சொல்லக்கூடிய இந்த தேனி இனம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டுக்குள்ளே வளரக்கூடிய ஒரு தேனி இனம். அதே வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு தேன் கொடுக்கூடியதுனால வந்துச்சுன்னா இந்திய தேனி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வளரக்கூடியதுக்கு தேர்ச்சி செய்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொசுத்தேனின்னு சொல்லக்கூடிய மெலிபோனா இரடிபென்னிஸ், மெலிபோனா இரடிபென்னிஸ் டெட்ரா கோனுலா இரடிபென்னிஸ் சொல்லக்கூடிய இந்த கொசுத்தேனிகள் வந்து பார்த்திங்கன்னா இது நான்காவது இனம்.
லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலிய தேனி சொல்லக்கூடிய ஏபிஸ் மெலிபோரா, இது வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலி ரகத்தை சேர்ந்த தேனி ரகம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரகம். ஃபஸ்ட்டு ஏபிஸ் தாசேட்டா, ஏபிஸ் ஃப்ளோரியா, ஏபிஸ் செரானா இண்டிகா, மெலிபோனா இரிடிபெனிஸ், மற்றும் லாஸ்டாக இருக்கக்கூடிய ஏபிஸ் மெலிபோரான்னு சொல்லக்கூடிய இந்த இனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் காணப்படக்கூடிய ஐந்து இனங்கள். அந்த ஐந்து இனத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக அதிக அளவு தேனீக்கள் வளர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இனம் எதுன்னு பார்த்தோம்னா ஏபிஸ் செரானா இண்டிகா. ஓகேங்களா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கட்டுப்பாடுகளை வளர்த்தலாம், தேனுடைய அளவும் அதிகரிக்கும், மகரந்தம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெழுகு அதிக அளவு கிடைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய கட்டுப்பாடுகள் வளர்கிறதுனால இந்த இந்திய தேனி இனத்தை வந்து நம்ம தேர்வு செஞ்சு தேனி வளர்ப்புக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தேனீக்கள் குடும்பத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேனீக்கள் என்னென்ன குடும்பம், என்னென்ன இருக்குது, என்னென்ன தேனீக்கள் இருக்குது, அந்த ஒரு குடும்பத்தில் என்னென்ன இனங்கள் இருக்கும், அந்த ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகையான தேனீக்கள் வந்து எத்தனை உறுப்பு எண்ணிக்கை வந்து இனங்கள் காணப்படும், அந்த எண்ணிக்கையில் அந்த தேனீக்களுடைய வேலை என்ன, பணிகள் என்னென்ன. ஒவ்வொரு தேனீக்கள் இருக்கும், மூன்று வகையான தேனீக்கள் இருக்கும் தேனி குடும்பத்தில். அந்த மூன்று வகையான தேனீக்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பணியை செய்யுதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். தேனீக்கள் குடும்பமாக சேர்ந்து வாழ்கின்றன. ஒவ்வொரு கூட்டிலும் ராணி தேனி, வேலைக்கார தேனி மற்றும் ஆணித்தேனி என மொத்தமாக 20,000 to 30,000 வரைக்கும் காணப்படும். பாருங்கள், ஒரு குடும்பம்னு இருக்கும், ஒரு தேன் கூட்டு இருக்கும், ஒரு தேன் கூட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 to 30,000 வரைக்கும் தேனீக்கள் இருக்கும். அந்த தேனீக்கள் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணி தேனி இருக்கும், ராணி தேனி ஒன்று இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில நூறு வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்கள் காணப்படும். மீதி இருக்கக்கூடிய தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள். ஓகேங்களா, மூன்று வகையான அந்த குடும்பத்தில் மூன்று வகையான தேனீக்கள் காணப்படும். ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி இருக்கும். அந்த ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா 20,000 to 30,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்களுடைய எண்ணிக்கை காணப்படும். இவற்றில் 90% மேல் வேலைக்கார தேனீக்களும் மேலும் ஒரு ராணி தேனியும் சில நூறு ஆண் தேனீக்களும் காணப்படும். இந்த குடும்பத்தின் சுரம்பத்தில் 20,000 to 30,000 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தில் என்னென்ன எண்ணிக்கை இருக்குன்னு பார்த்தோம்னா 90% எந்த தேனீக்கள் இருக்குதுன்னு பார்த்தோம்னா வேலைக்கார தேனீக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா 90% காணப்படும். ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் காணப்படும் இந்த குடும்பத்தில். இந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும், சில நூறு ஆண் தேனீக்கள் காணப்படும். இது சில நூறு ஆண் தேனீக்கள் காணப்படும். ஓகேங்களா, ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம், மூன்று வகையான தேனீக்கள் இருக்கும், அதில் வந்து ஒரே ஒரு ராணி தேனி இருக்கும், சில நூறு ஆண் தேனீக்கள் இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 90% மேலே இருக்கக்கூடிய தான் இந்த வேலைக்கார தேனீக்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ராணி தேனியினுடைய பணி என்னென்னு பார்த்தோம்னா ராணி தேனி மட்டும் முட்டையிடக்கூடிய பெண் தேனியாகும். முட்டையிலிருந்து வெளிவரும் புழுக்களுக்கு உணவு வழங்கப்படும் உணவில் அளவும் கூடுதலாக இருந்தால் ராணி தேனியாகவும், குறைவாக இருந்தால் வேலைக்கார தேனீக்களாகவும், கருவுறாத முட்டையிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த புழு ஈக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்களாகவும் உருவாகின்றன. பாருங்கள், மூன்று வகை தேனீக்கள் பார்த்தோம். முட்டை இது ஆண் ராணி தேனியுடைய பணி என்னென்னு பார்த்தோம்னா கருவுறுதல், முட்டையிட்டு தான் இனப்பெருக்கம் செய்வது தான் அதனுடைய பணிகள். ராணி தேனியுடைய பணி முட்டையிட்டு கருவுற்று இப்புழுக்களை கொண்டு வந்து வெளியிடுவது தான் அதனுடைய பணி. அப்படிப்பட்ட வெளியிடக்கூடிய அந்த கருவுற்ற முட்டையிலிருந்து வரக்கூடிய ஈக்கள் புழுக்கள் வர பார்த்திங்களா, புழுக்கள் முதலமைச்சு ஈக்களாக வெளியேறும், தேனீக்களாக வெளியேறும். அப்போ சரியான உணவும் தரமான உணவும் சரியான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புழுக்களுக்கு கிடைச்சுன்னா அந்த புழுக்கள் வெளிவரக்கூடிய அந்த தேனி வந்து பார்த்தீங்கன்னா ராணி தேனியாக வெளிவரும். ஓகேங்களா, அப்போது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த உணவுனுடைய அளவு குறைவாக பற்றாக்குறையாகவோ தரமில்லாத கிடைச்சுன்னா அப்படி வெளிவரக்கூடிய அந்த தேனியுடைய அளவு யாருன்னு பார்த்தோன்னா வேலைக்கார தேனியாக வெளிவரும். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கருவுறா முட்டை, கருவுறா முட்டையில் வெளியிடக்கூடிய அந்த வீக்கள் பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்காக காணப்படும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சொன்னால் ஆண் ராணி தேனியுடைய பணி முட்டையிடுதல் மட்டும்தான், அந்த முட்டையிட்டு வெளியிடக்கூடிய அந்த ஈயிலேருந்து சரியான அளவு தரமான உணவு கிடைச்சுன்னா ராணி தேனீக்களாக வெளிவரும். ஓகேங்களா, ராணி தேனீக்களாக வெளிவரும். சப்போஸ் அந்த குறைவாக உணவும் தரமில்லாத உணவு கிடைச்சுன்னா வேலைக்கார தேனீக்களாக வெளிவரும். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கருவுறாத முட்டையிலிருந்து வெளியிடக்கூடிய அந்த ஈக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனீக்களாக வெளிவரும். இதுதான் மூன்று வகையான தேனீக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ராணி தேனீக்களுடைய பண்புகள், குணாதிசயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ராணி தேனீக்கள் என்ன, அது எப்படி உருவாகும், அதனால் அது ஏன் குடும்ப ராணிக்கு அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்குது, அதனுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
ஒரு கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி மட்டும் இருக்கும். ராணி தேனியோ அக்கூட்டின் தலைவி. இதன் இனப்பெருக்கு உறுப்புகள் முழு வளர்ச்சியை பெற்றுள்ளதால் முட்டையிடுவது மற்றும் இதன் பணியாகும். ஓகேங்களா? ஒரு கூட்டில் ஒரே ஒரு ராணி தேனி தான் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதுதான் அந்த கூட்டினுடைய தலைவி. இதனுடைய பணி என்னென்னு பார்த்தோம்னா, முட்டையிடுவது மட்டும்தான் இதனுடைய பணி. இத்தேனியால் உணவு சேகரிக்கவோ கூடு கட்டவோ இயலாது. இதன் தாடை சுரப்பிகள் ஒருவித கவர்ச்சி பொருளை சுரக்கின்றன. இந்த கவர்ச்சி பொருளால் இருவித கமிலங்களால் ஆனது. இப்பொருள் ராணி பொருள் என பெயர். வாய்வழி, ஓகேங்களா? இந்த ராணி தேனிகளுடைய பணி என்னென்னு பார்த்தோம், முட்டையிடுன்னு பார்த்தோம். இந்த ராணி தேனி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய பணி என்னென்னு பார்த்தா உணவு சேகரிக்கவோ அல்லது கூடு கட்டவோ அதனால் முடியாது. இந்த ராணி தேனியால் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சேகரிக்கவோ கூடு கட்டவோ முடியாது. ஒன்லி இனப்பெருக்கும் முட்டையிடுவது மட்டும்தான் அதனுடைய பணிகள் இருக்கும். இந்த ராணி தேனியுடைய தாடை பகுதி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பகுதிக்கு பேர் தான் அந்த தாடை பகுதி. தாடை பகுதியில் வந்து பார்த்தா ஒருவித அமிலங்களை சுரக்கும். ஒரு கவர்ச்சி பொருளை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் மற்ற ஈக்கில் வந்து பார்த்திங்கன்னா கவரக்கூடிய ஒரு பொருளை சுரக்கும். அது இருவித அமிலங்களால் ஆனது. ஓகேங்களா? அந்த ராணி தேனியுடைய வாய்ப்பகுதியில் தாடை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்ச்சி பொருளை வந்து கெமிக்கல் வேதியியல் பொருளை வந்து பார்த்திங்கன்னா சுரக்கும். அந்த வேதியியல் பொருள் எதனால் ஆனது பார்த்தீங்கன்னா இருவித அமிலங்களால் ஆனது. ஓகேங்களா? இருவித அமிலங்களால் ஆனது. இப்பொருள் ராணி பொருள் என்று பெயர். ஓகேவா? இந்த இது ராணி தேனியை வந்து சுரக்கூடிய அந்த அமிலத்துக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா ராணி பொருள் என்ற பெயர். வாய்வழி உணவு பரிமாற்றம் மூலம் இப்பொருளை எல்லா வாயில் இருக்கிற தேனீக்களும் பெறுகின்றன. இப்பொருளானது கூட்டுன்னு ராணி தேனிக்கினால் வேலைக்கார தேனிகளை ஈர்த்து அதை சுற்றி கூட்டமைக்க உதவுகின்றது. ஓகேங்களா? இது இந்த பொருள் இது இரண்டு வகையான வேதியியல் அமிலங்களான வேதியியல் பொருளை சுரக்குதுன்னு சொன்னோம். அந்த ராணி அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா அந்த வேலைக்கார தேனிகள் வந்து பார்த்தீங்கன்னா உணவாக கொடுக்குது. ஓகேங்களா? உணவாக கொடுக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவாக கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லா வேலைக்கார தேனிகளும் வந்து ராணி தேனி சுற்றிக்கிட்டே இருக்கும். கவர்ந்து தன்னுடைய சுற்றி இருக்கிறதுக்கு அவரை சப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ராணி இந்த கவர்ச்சி பொருள். இப்போ புரியுதாப்பா? இந்த ராணி பொருள்னு ஒரு பொருள் சுரக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உணவோடு கலந்து வேலைக்கார தேனிகளுக்கு உணவாக கொடுக்குது. அந்த உணவுனால் வந்து பார்த்திங்கன்னா மற்ற தேனிகள் வேலைக்கார தேனிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனியை சுற்றி கூட்டமாக இருக்கிறதுக்கு இந்த ராணி பொருள் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுது. கவர்ந்து இருக்கிறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. ராணி தேனியுடைய ஆயுட்காலம் 3 வருடங்கள் ஆகும். அதன் பிறகு முட்டையிலிருந்து வெளிவரும் இளம்புழுக்க தனிப்பட்ட ராயல் ஜெல்லி எனும் உணவையும் ராணி தேனிகள் சுரங்கும் ஒருவித ஊக்கியையும் கலந்து கொடுத்து வேலைக்கார தேனிகள் ராணி தேனியை உருவாக்கின்றன. இந்த ராணி தேனியுடைய ஆயுட்காலம் பார்த்தோன்னா 3 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகும். இப்போ இந்த முட்டை இடிச்சா ராணி தேனி வந்து முட்டை இடிச்சு முட்டையிலிருந்து வெளிவர புழுக்களை வந்து பார்த்தோன்னா ஒரு கவர்ச்சி பொருட்களை வந்து வேலைக்கார தேனிகள் கலந்து கொடுக்கும். ஓகேங்களா? அந்த உணவுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா ராயல் ஜெல்லி. இந்த ராயல் ஜெல்லி வந்து கிடைச்சா தரமான கிடைச்சேன்னா ராணி தேனியாக உருவாகும். இந்த ராயல் ஜெல்லி கிடைக்கலனா வேலைக்கார தேனிகளாக உருமாறும். புரியுங்களா? ராயல் ஜெல்லி உணவு வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொடுத்துச்சுன்னா அது ராணி தேனியாக உருமாறும். அந்த ராயல் ஜெல்லி கிடைக்கலனா அது வேலைக்கார தேனிகளாக உருமாறும். இதுதான் ராணி தேனி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேலைக்கார தேனீக்கள் பாருங்கள். வேலைக்கார தேனீக்கள் இவை ராணி மற்றும் ஆண் தேனீக்களை விட சிறியவை. மிகவும் சுறுசுறுப்பாக காணப்படும். கூட்டின் அனைத்து பணிகளையும் செய்யும் பொறுப்பு வேலையாட்கள் தேனிகளுக்கு உள்ளது. ராணி தேனீக்களுக்கும் ஆண் தேனீக்களுக்கும் வளரும் புழுக்களுக்கும் இதன் தேவையறிந்து காலம் இருந்து உணவளிப்பது இதனுடைய பணியாகும். பாருங்கள், வேலைக்கார தேனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராணி தேனியை விட ஆண் தேனியை விட ஒன்று சிறியதாக இருக்கும். ஓகேங்களா? இதோடய பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தா சுறுசுறுப்பாக வந்துட்டு இயங்கிக்கிட்டே இருக்கும், மூவிங்லேயே இருக்கும். எதாவது போகும், வெளியே போகும், கூடு கட்டும், சுத்தம் பண்ணும், பாதுகாப்பு பண்ணும். இது எப்படி இப்போ சுறுசுறுப்பாக இருக்கிறது அந்த வேலைக்கார தேனீக்கள். அந்த தேனீக்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டுனா சேர்ந்து ராணி தேனிகளுக்கும் ஆண் தேனிகளுக்கும் அந்த புழுக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கறது தான் தேவை. நேரம் அறிந்தும் காலம் அறிந்து உணவு கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடியது தான் இந்த வேலைக்கார தேனீக்கள். யாராருக்கு உணவு கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா ஆண் தேனி, ராணி தேனி, வளரக்கூடிய புழுக்கள் அனைத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்போ உணவு கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி காலமும் நேரமும் தேவையறிந்து கொடுக்கக்கூடியது இந்த வேலைக்கார தேனீக்களுடைய பணிகள். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே போல் கூட்டின் தேவைக்கேற்ப அறைகளை கட்டி எல்லா வகை தேனிகளுக்கும் உருவாக உதவுகின்றது. என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தேன் தேன் எடுக்கிறது தான் இதனுடைய பணி. தேன் எடுத்துகிட்டு வந்து மகரந்தத்தை வந்து
தேன் மெழுகை வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த வேலைக்கார தேனீக்களோட படி. அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா தேனீக்களோட புழுக்கள் ஆண் தே ராணி தேனி வந்து பார்த்தீங்கன்னா முட்டை அதிகமாக விட்டுச்சுன்னா அப்போ என்னாகும் கூடு பத்தாது, கூட்டு அறை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது. அப்போ என்னாகும்னு பார்த்தோன்னா இந்த அறையை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அறையை கட்டுறதுக்கு இதனுடைய பணியை செய்து வேலைக்கார தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் எண்ணிக்கை அதிகமாகச்சுன்னா அப்போ அதனுடைய தேவையை இருந்து கூட்டினுடைய எண்ணிக்கையும் பெருக்கிறதான் இந்த வேலைக்கார தேனீக்களுடைய பணிகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூட்டை கட்டுதல், பராமரிக்கிறது, தூய்மைப்படுத்துதல், பாதுகாத்தல், உணவு சேகரித்தல் போன்ற பணிகளை இது பிற பணிகளாகும். வேலை தேர்தல் என்ன பண்ணோம், கூட்டை சுத்தம் பண்ணோம், கூட கட்டுறது, தூய்மைப்படுத்துறது, பாதுகாப்பு பண்ணுறது. சப்போஸ் ஏதாவது ஒரு எனிமி எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்டை அழிக்கிறதுக்கு வந்தாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தினா இது இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி அந்த எனிமிகளை வந்து துரத்துறது தான் இதனுடைய பணிகள். கூட்டை சரியான வெப்பநிலையில் வைப்பது, வெப்பம் அதிகரிக்கும் போது சிறகுகளால் விசிறி வெப்பத்தை தனியாக வைப்பது இதனுடைய பணியாகும். இவற்றின் ஆயுட்காலம் சாதாரணமாக 6 to 8 வாரங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ப மாறுபடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கடைசியில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கூட்டினுடைய வெப்பம் அதிகரிச்சுன்னா இந்த வேலைக்கார தேனீக்கள் என்ன பண்ணணும் கூட்டை விட்டு வெளியே வந்து தன்னுடைய ரெக்கைகளால் வந்து பார்த்தீங்கன்னா விசிறி விடும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டினுடைய வெப்பத்தை வந்து குறைக்கும். மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 6 to 8 வாரங்கள் 6 to 8 வாரங்கள் இருக்கும். அது ஏன் மாறுபடும், எதுக்கு மாறுபடும் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலைக்கு மாறுவது. வெப்பம் அதிக வெப்பமான சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் அதிகமாகும். குளிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். அதனால தான் சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்றவாறு அதனுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையின் வாழ்நாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூடும் அல்லது குறையும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஆண் தேனீக்கள். ஆண் தேனீக்கள் வேலையாட்ட தேனியை விட உருவத்தில் பெரியது, ராணி தேனியை விட சிறியது. குடும்பத்தில் தேனி குடும்பத்தில் ஆண் தேனிகள் நிரந்தரமாக காணப்படுவதில்லை. வேலை செய்வதற்கு மாறுபட்ட உறுப்புகள் கிடையாது. இவற்றால் உணவு சேகரிக்கவோ எதிரிகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ளவோ இயலாது. இவற்றின் வாழ்நாள் 2 to 3 மாதங்கள் ஓகேங்களா. இந்த ராணி தேனிகள் வந்து ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இனப்பெருக்கத்துக்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இதுன்னு தான் ஆண் தேனி ப்ளஸ் ராணி தேனியோட இனப்பெருக்கத்துக்காக இருக்க மட்டும்தான் இது பயன்படக்கூடியது. இதனால் வந்து தேன் சேகரிக்கவோ அல்லது பாதுகாத்து கொள்ளவோ இதனால் பயன்பட முடியாது ஓகேங்களா. இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 2 to 3 மாதங்கள் வரைக்கும் உடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் ஆண்தேனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் தேனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டில் நிரந்தரமாக இருக்காது. எண்ணிக்கை அதிகமாக ஏன்னா அப்படின்னா வேறு கூட்டை தேடி போய் அந்த கூட்டில் போய் ஷிஃப்ட் ஆகிக்கும். இதுதான் ஆண் தேனீக்கள்.